கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இப்போ வந்து நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜுவாலஜியில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரைமரி டென்டிஷன் ஆஃப் ஹியூமன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பெர்மனன்ட் டென்டிஷன். பெர்மனன்ட் டென்டிஷன் பிரைமரி டென்டிஷன் என்னென்னா, குழந்தை பிறந்த பின்னாடி முளைக்கிற ஃபஸ்ட்டு பல், பால் பற்கள் இஸ் பிரைமரி டென்டிஷன். பெர்மனன்ட் டென்டிஷன்னா அது விழுந்து முளைச்ச பின்னாடி வரக்கூடிய பால் பல். ஓகே, தட் இஸ் கால்ட் பெர்மனன்ட் டென்டிஷன். இட் டிஃபர்ஸ் இன் நாட் ஹேவிங் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் தி டீத். ஏதோ ஒரு டைப் ஆஃப் டீத் அதில் இல்லை, இதில் பிரைமரி டென்டிஷனில் எது இல்லை, அதான் கொஸ்டின். ஒன் இன்சிசார், கனைன், மோலார், ப்ரீமோலார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்சிசான், அடுத்து கேனைன், அடுத்து பிரிமோலார், அப்புறம் மோலார். மோலார் தான் கடைசியில் உள்பக்கம் இருக்கும். ஓகே, இப்படி வரிசைப்படுத்திக்கணும் நம்ம. இப்போ டென்டல் ஃபார்முலா பிரைமரி டென்டிஷனில் என்ன டீத் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி டென்டிஷனுக்கான டென்டல் ஃபார்முலா பார்க்கலாம். டென்டல் ஃபார்முலா இஸ் ரிட்டன் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்சிசார், ஃபஸ்ட் இன்சிசார், கனைன், அடுத்து பிரிமோலார், அப்புறம் மோலார், அப்படி எழுதுகிறோம். ஓகே, அப்போ மேல் பக்கத்தில் பாதி வாயில் 2102, கீழே வந்து 2102. இப்போ மேலே எத்தனை பல் இருக்குது? 2, 2, 4, 1, 5. கீழே பாதி பாதிக்கு 5. ஸோ மொத்தம் 10. ஸோ முழு வாய்க்கு 2 பேருக்குனா 20 பல் இருக்குது. ஸோ தி டென்டிஷன் படி கரெக்டு. ஸோ எது ஆப்ஷன்ட்டு? 2 இஸ் இன்சிசார், 1 இஸ் கனைன், 0 இஸ் ப்ரீமோலார். 0 இஸ் ப்ரீமோலார், 2 இஸ் மோலார், 2 இஸ் மோலார். So, premolar is absent. Okay. Answer D. Premolars not present in the deciduous teeth. விழுந்து முளைக்கிற பால் பல். Deciduous teeth premolar இல்லை. Okay. So, premolar வந்து D. Option D is correct. Okay. So, next question. ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. When a man was eating, suddenly starts coughing. டக்குன்னு இருமல் வந்துடுது சாப்பிடும்போது. இருமல் வருது. வயல் ஸ்வாலோயிங் சம் ஃபுட், உணவு உள்ளே முழுகும்போது. திஸ் மே பி டியூ டு இம்ப்ராப்பர் மூமெண்ட் ஆஃப் டயஃப்ரம், நெக், டங், எபிக்லாட்டிஸ். டயஃப்ரத்தர மூமெண்ட் வந்து ரெஸ்பிரேஷனோட சம்மந்தப்பட்டது. நெக் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும், அதுக்காக வேண்டி ஈசோஃபாகஸ் நெக்கில் ஏரியாவில் இருக்க ஈசோஃபாகஸ் எல்லாம் ஒன்றும் முடிச்சு விடுந்துக்கிறாது. தங்கு உள்ளே தள்ளி விடுறதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. தென் ஃபைனலி சே எபிக்லாட்டிஸ். வாட் இஸ் எபிக்லாட்டிஸ்? பேஸ் ஆஃப் தி டங்குக்கு அடுத்து டங்கு உடம்புல நாக்கில் இந்த இடத்துல நாக்கு வந்து வாயில் ஒட்டு ஆரம்பிச்சு, ஒரு எண்டு ஃப்ரீ, இன்னொரு எண்டு வந்து பாடியோடு சேர்ந்துருக்கு. பாடியோட சேர்ந்துருக்கிற எண்டு வந்து பேஸு, அந்த பேஸுக்கு அடுத்து எபிக்லாட்டிஸ் இருக்குது. இந்த எபிக்லாட்டிஸ் வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். ஸோ தி எபிக்லாட்டிஸ் இஸ் அ லீஃப் ஷேப் எல்லா மாதிரி ஃப்ளாப்பு என்ன இன் த்ரோட் தட் ஸ்டாண்ட்ஸ் ஓப்பன் டூரிங் ப்ரீத்திங். அது மூச்சு விடும்போது ஓப்பன் ஆகிருக்கும், அப்போ மூச்சு குழாய் வந்து திறந்துருக்குன்னு அர்த்தம். அலோங் ஏர் இன் டு தி லேரிங்ஸ். ஓகே, வாய்ஸ் பாக்ஸ் லேரிங்ஸ்குள்ளே ஏர் உள்ளே போகும். டூரிங் ஃபாலோயிங் நம்ம உணவு முழுங்கும்போது எபிக்லாட்டிஸ் பென்ஸ் பேக்வர்ட்ஸ். எபிக்லாட்டிஸ் என்ன செய்யுது? அப்படியே வளைஞ்சிருது. ஃபோல்டிங் ஓவர் தி என்ட்ரன்ஸ் டு தி ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்குள்ளே தட் இஸ் லேரிங்ஸ் ஓப்பனிங்க்கு அது மேலே ஃபோல்டாகி மூடிடுது. ப்ரிவெண்டிங் த ஃபுட் ஃப்ரம் கோயிங் இன் டு தி ட்ரக்கியா. ஸோ ஃபுட்டு வந்து ட்ரக்கியாவுக்குள்ளே போகாமல் அது தடுத்துருது. ஸோ இது சரியாக மூடலைன்னா அவர் சாப்பிடும்போது உணவு விழுக்கும்போது அது ட்ரக்கியாவுக்குள்ளே ஏதாவது உணவு போய் தூள் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா தென் இம்மிடியட்லி யூ கெட் தி காஃப். ஸோ ஆன்சர் டி எபிக்லாட்டிஸ் இஸ் தி correct thing. Okay, so thank you students, we'll meet again in the next discussion. Thank